நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பௌர்ணமி நிலவின் எதிரில் 6, 7, 8 இருக்கின்ற கிரகங்கள் நல்ல தன்மை அடைவதைப் போல சந்திர அதியோகத்தை பற்றி கேட்கிறார். பௌர்ணமி நிலவு ஒளி பொருந்திய நிலவு, அதற்கு 6, 7, 8 இருக்கக்கூடிய கிரகங்களை ஒளிப்படுத்துவதை சுபத்துவப்படுத்துவதை சந்திர அதியோகம் என்கின்ற நிலையில நம்முடைய மூல நூல்கள் மிக பிரமாதமாக சொல்லுகின்றன. அதை நம்ம சுபத்துவ தத்துவத்தில் எடுத்து மிகப்பெரிய அமைப்பில், அதாவது யோகங்களை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளாத ஜோதிடன் நான். யோகங்கள் என்பது வெறும் ஜாதகத்தில் தான் இருக்கும், நடைமுறையில் இருக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்தவன் நான். ஆக சில நிலைகளின் அடிப்படையில் எந்தெந்த யோகங்கள் முதல் தரமானவை, பஞ்சமகாபுருஷ யோகங்கள், தர்மகர்மாதிபதி யோகம், சில நிலைகளில் சிவராஜ யோகம், மிக மிக முக்கியமாக சந்திர அதியோகம். தாயாகிய சந்திரன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் ஜாதக பலன்கள் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் பௌர்ணமி யோகத்திற்கு நிலவிற்கு ஒளிமிக்க நிலவிற்கு 6, 7, 8 இருக்கின்ற கிரகங்கள் நல்ல தன்மை அடைவதைப் போல சுபத்தன்மை அடைவதைப் போல இருள் தன்மையோடு அமாவாசையை நோக்கி இருக்கும் நிலவின் எதிரொலி 6, 7, 8 இருக்கும் கிரகங்கள் அசுபத்தன்மை அடையுமா? ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்துவிட்டால் 2 சனிக்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அதே நேரத்தில் சனியின் பார்வை சர்வநாசம் என்பதைப் போல இருள் சந்திரனின் பார்வை சர்வநாசம் இல்லை என்றதான் உண்மை. இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிக மிக சென்சிட்டிவான கேள்வி, சந்திர பார்வையை பற்றி, சந்திர அதியோகத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வது. சந்திரன் கிரகங்களை மட்டுமே சுபத்துவப்படுத்துகிறார், பாவக அடிப்படையில் அவர் சுபத்துவப்படுத்தவில்லை என்பதை இன்னும் சந்தேகமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய சந்தேகம் உறுதிப்படுகின்ற போது தான் அதை விதியாக வெளியே சொல்கிறேன். என்னுடைய சந்தேகம், சூரிய பார்வையை பற்றி நான் பேசுவதில்லை அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நிறைய பேர் புரியுறீங்க. பார்வை என்கின்றதன் அமைப்பில் மிக மிக முக்கியமாக குரு சுக்கர பார்வைகள், பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள். இந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புலையும் மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பௌர்ணமி சந்திரன் தனக்கு எதிரே இருக்கக்கூடிய 6, 7, 8 கிரகங்களை மட்டும்தான் சுபத்துவப்படுத்துகிறாரா, அந்த கிரகங்கள் அமைந்திருக்கின்ற பாவகங்களை சுபத்துவப்படுத்துகிறாரா இல்லையான்றதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிறதுக்கு இன்னும் சில 100 ஜாதகங்களை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சந்திர ஒளி என்பது ஒரு இருளுக்குள் டார்ச் லைட்டை நீங்கள் அடிக்கிறீங்க. ஒரு இருளுக்குள்ள டார்ச் லைட், ஒரு லைட், டூம் லைட்டை அடிக்கிறீங்க. ஒரு குகைக்குள்ளே போகிறீங்க, ஒரு டார்ச் லைட், ஒரு ஒளிமிக்க டார்ச் லைட்டை வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த இருளை அந்த ஒளி விளக்குகிறது. அந்த டார்ச் லைட்டு அணைஞ்ச உடனே என்ன ஆகுது? ஒளி இல்லை. அப்படித்தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது சந்திரன் ஒரு டார்ச் லைட்டை போன்றவர். இந்த டார்ச் லைட்டு ஒரு இருட்டுக்குள்ளே அடிக்க போகும்போது ஒளி மிகுந்த தன்மையில், அப்படியே பேட்டரி தீர்ந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது லேசாக பக்கத்தில் மட்டும் இருக்கும். பேட்டரி உச்சத்தில் இருக்கும்போது, முழு திறனோடு இருக்கும்போது, பேட்டரி அப்போ தான் 4 செல் பேட்டரின்னு வச்சுக்கோங்க. கிராமத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீல பேட்டரி, ஆள் அடிக்கிறதுக்கும் வெளிச்சத்தை அடிக்கிறதுக்கும் அந்த பேட்டரியை தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அது இல்லை, மாறி போச்சு. ஒரு 4 கட்ட பேட்டரின்னு சொல்லுவாங்க. 4 கட்ட பேட்டரி வந்து அப்படியே லாங்கில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடி தூரத்திற்கு வெளிச்சத்துக்கு தெரியும். அந்த 4 கட்டை பேட்டரி போட்ட ஒரு டார்ச் லைட்டின் ஒளியை பௌர்ணமி சந்திரன் தருகிறார். அப்படியே பேட்டரி அமைப்புகள் குறைய குறைய குறைய, சக்தி குறைய குறைய, நாளைக்கு 4 பேட்டரியும் காலியாக போகிற நிலைமையில் அவர் அங்கே ஒரு 1 அடி தூரத்திற்கு 2 அடி தூரத்திற்கு மட்டுமே சின்ன அளவில் வெளிதரக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஆகவே அந்த சின்ன அளவில் வெளிதரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றவரை அமாவாசை நெருங்கிய சந்திரனாக நீங்கள் அங்கே தொடர் அங்கே அதை புரிந்து கொள்ளலாம். ஆக